பசங்களா காட்டு கோயிலுக்கு வரீங்களா? அந்த கோயில் வந்து காட்டுக்குள்ள இருக்கும். காட்டு கோயிலா? காட்டு கோயில்னா எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையே. அங்க உள்ள சாமி பேர் என்னதாண்டி? அங்க இருக்க சாமி பேர் வெக்காளி அம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. சரி வாங்க போலாமா அந்த கோயிலுக்கு? நீங்க எல்லாம் கோயிலுக்கு போறீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அங்க இருக்க வாண்டு பசங்கள ரெண்டு பேரை எடுத்து நான் சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் முதல்ல காண்டா மிருகமா மாறி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களையும் கொன்னு என் பசிய தீர்த்துக்க போறேன். நான் காண்டா மிருகமா மாறிட்டேன். காண்டா மிருகமா மாறினாதான் நான் ராட்சசினோ அந்த வாண்டு பசங்களுக்கு சந்தேகம் வராது. அங்க இருக்கிற ரெண்டு வாண்டு பசங்களை கொன்னு நான் சாப்பிட போறேன். நான் வரல கோயிலுக்கெல்லாம், நீங்க போயிட்டு வாங்க. பசங்களா வாங்க கோயிலுக்கு போலாம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சரி வாங்க போலாம் கோயிலுக்கு. இதோ நான் வந்துட்டே இருக்கேன் அந்த ரெண்டு வாண்டு பசங்களை கொல்றதுக்கு. ஆண்டி இதுதான் இந்த காட்டு கோயில? காட்டுல இருக்க அந்த வெக்காளி அம்மன் கோவிலா? ஏ அந்த சாமி ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஆமா பசங்களா, இதுதான் இந்த வெக்காளி அம்மன் கோவில். ஹை சாமி, நல்லா அழகா ஜோடனை பண்ணிருக்காங்களே. ஆமா ரோசி, செம்மையா இருக்கு தானே அந்த சாமி? ஆமாக்கா. ஏ அந்த வெக்காளி அம்மன் சாமிக்கு ஒரு கிரீடம் மாதிரி இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கு தானே? சரி பசங்களா, நான் பூ வாங்க மறந்துட்டேன். நான் கடைக்கு போய் பூ வாங்கிட்டு வரேன். இங்கேயே எல்லாம் பத்திரமா இருங்க, சாமி கும்பிட்டுட்டு இருங்க. நான் போய் கடையில போய் பூ மட்டும் வாங்கிட்டு வந்துறேன். ஆ சரிங்க ஆண்டி, நீங்க போயிட்டு வாங்க. வர வர என்னோட கும்பால உங்களை குத்தி குத்தி கொன்னு என்னோட இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போறேன். இது என்னது, என்னையே முட்டுது. ஓஹோ, அங்க சாமி மாடுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னங்களே, அதுதான். இரு நான் உன குத்தி குத்தி கொள்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க காண்டா மிருகமே? போயிடு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு ராட்சசி தானே? இனிலா ஒரு சாதாரண கண்ணுக்குட்டி என்கிட்ட சீன் போறியா? போயிடு. எந்த சிறுவாண்ட கொன்னு என்னோட இடத்துக்கு எடுத்துட்டு போறது? ஆ இத கொள்ளுவோம். இது நல்லா கொழு கொழுன்னு இருக்கு. இத சாப்பிட்டாலே போதும், வயிறு ரொம்பிடும்.
வைக்கிறாத. குழந்தைகளே, இனி உங்களுக்கு ஒன்றுமாகாது. உங்களை நான் காப்பாற்றிவிட்டேன். உங்களின் காயங்கள் ஆறிவிட வேண்டும். இனி உங்களுக்கு எதுவும் ஆகாது. என் வேலை முடிந்து விட்டது. நான் திரும்பியும் போய் என் சாசனத்தில் அமர்ந்து கொள்கிறேன். வெக்காளி அம்மா, ரொம்ப நன்றிம்மா. என் பிள்ளைங்களாம் வந்து கும்பிட்டுக்கோங்க சாமியே. ஆ, சரி ஆண்டி.